மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. இலங்கையின் மனித உரிமைகளை மீறுபவர்களுக்கு எதிராக தடை, பிரித்தானியா வெளியிட்ட அறிவிப்பு. தமிழீழ கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன், நாமல் பகிரங்கம். சுயலாப அரசியலுக்காக மக்களை உசுப்பேற்றும் செயற்பாடே பொது வேட்பாளர் டக்ளஸ் பகிரங்கம். வன்முறை சம்பவங்களை உருவாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி, தேசிய மக்கள் சக்தி சந்தேகம். தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டதாக கூறும் சுமந்திரன். அமைதி காக்கும் படையை நிறுவுவது சிறந்த தீர்வாக அமையாது, ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி, ₹30 மேக்ஸ் சாமிப்புடன். இலங்கையின் மனித உரிமைகள் மீறல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை பயன்படுத்தப்படும் என பிரித்தானியா அறிவித்துள்ளது. இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் பிரித்தானியாவினால் பொருளாதார தடை விதிக்கப்படும் சாத்தியம் இருக்கின்றதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதில் வழங்கிய போது பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய விவகார செயலாளர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இலங்கையானது மனித உரிமைகள் விடயத்தில் பிரித்தானியா முக்கியத்துவம் வழங்கும் நாடாக இருக்கின்றது. பிரித்தானியாவின் வெளிநாட்டுக் கொள்கையின் அடிப்படையில் பொருளாதார தடையை ஏற்படுத்துவதனூடாக ஒரு நாட்டின் மனித உரிமைகள் உள்ளிட்ட நிலவரங்களில் முன்னேற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனை ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். ஆனால் எதிர்காலத்தில் இலங்கையர்களின் குறிப்பிட்ட சிலருக்கு எதிராக இப்பொருளாதார தடையை பயன்படுத்த முடியுமா என்று அனுமானத்தின் அடிப்படையில் பதில்களை வழங்க முடியாது. அவ்வாறு செய்வதானால் இது பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை இணைக்கவும் தமிழீழ கனவு நனவாகவும் ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவைசாவளியில் நேற்று இதன் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம், மாகாண சபைகளுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம், அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும், முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுயலாப அரசியலுக்காக 1974 முன்வைக்கப்பட்ட கோஷம்தான் ஐக்கியம், சர்வதேசத்துக்கும் நமது பிரச்சினைகளை காட்ட வேண்டும் என்பதோடு தற்போது பொது வேட்பாளர் என்ற கோஷம் உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1974 சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷம்தான் இந்த ஐக்கியம், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும், இந்தியாவை காட்ட வேணும், தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி. சரி, இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதிச்சவ? அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு. இந்த மக்களை உசுப்பேத்தி சூடேத்தினாத்தான் வாக்குகளை அபகரிக்கலாம், ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல், பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருடைய அரசியல். ஆனால் இங்கே என்றால் இப்போ வர இருக்கிற தேர்தலில் வேற உங்களுக்கு தெரியும், நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம், டக்ளஸ் சிவானந்தா மீபிடிபியும் தான் காரணம். பிரபாரனுக்கு என் மேலே அல்லது டக்ளஸ் சிவானந்தா மேலே அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோல்வி கண்டாக்கலை. ஒரு இத்து போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது. பிரபாரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு செப்டம்பர் 18 பிரச்சார நடவடிக்கைகளுக்கான காலக்கெடுவுக்கு பின்னர் எதிர்க்கட்சியினர் தங்கள் சதிகாரர்களை தேசிய மக்கள் சக்தியினராக காட்டிக்கொண்டு வன்முறை சம்பவங்களை உருவாக்கலாம் என்பதில் சந்தேகம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் வன்முறை சம்பவங்களை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையிலேயே இந்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கூறுபவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு தரப்பினரிடம் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். செப்டம்பர் 18 பிறகு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பற்றி பேச ஊடக நிறுவனங்களுக்கு சிரமப்படுகின்றன. இதன்போதே சதிகாரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கலாம் என்று ட்ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதலை உருவாக்கியவர்களுக்கு இது பெரிய விடயமல்ல என்று ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் என்ற கட்சி ரீதியிலான நிலைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டார் என கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தனது தனிப்பட்ட தீர்மானம் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என கூறியதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற கட்சி கூட்டம் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு விளக்கமளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாடு என்பது 5 கூட்டங்களில் மேற்கொண்ட தீர்மானமாகும். அனைவரும் கூறுவது போல ஒரு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவு அல்ல. பிப்ரவரி மாதத்திலிருந்து 5 கூட்டங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்ட முடிவே இதுவாகும். இதில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கூட முதலாவது பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்டது. அதில் ஒருவரை தவிர அனைவரும் அதற்கு எதிராக பேசினார்கள். தொடர்ந்து 2வது கூட்டத்தில் அரியநேத்திரன் கலந்து கொண்டார். அதில் அவர் இந்த கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கான எதிர்ப்பை இந்த கூட்டத்தில் அறிவிக்க வேண்டாம் என்றார். தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற 3வது கூட்டத்தில் அரியநேத்திரனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருந்தோம். அதற்கு அடுத்த கூட்டத்தில் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இவை அனைத்திலும் கட்சித் தலைவர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். இறுதியாகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை புறக்கணித்தும் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை மேற்கொண்டோம். இது ஒன்றும் இறுதியாக திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டமைக்கு பொறுப்புக்கூறல் இல்லாமையினை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதன் பொது செயலாளர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஹெய்டிக்கு ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையை நிறுவுவது சிறந்த தீர்வாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.